श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामाञ्जदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यवच्छितपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतश्चदितराणि तृणाय मेने अस्मद्गुरोद्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। महाभारतत्र ओर श्लोकम् जायमानं हि पुरुषं यं पश्येन् मधुसूदनः सात्विकस्य तु विज्ञेयः स वै मोक्षार्थचिन्तकः इन्निरुक्कु। ஜென்மம் எடுக்கக்கூடிய எல்லாருமே மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டு இந்த பாகவத தர்மத்தில் ருச்சியோட இருக்கிறது கிடையாது. சமாசேனம் அப்படின்னோ, பரநியாசம் அப்படின்னோ, மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னோ, தத்துவஜானம் அப்படின்னோ, எம்பெருமானே பரபிரம்மம் பரமாத்மா அப்படின்னோ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது. சில பேருக்கு விபரீதமாக தெரியும். யார் நல்ல ருச்சியோடு கூட மோட்சத்தை பற்றி யோசிச்சு சரணாகதியெல்லாம் பண்ணுவான் அப்படின்னா, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேன் மதுசூதனா, எந்த குழந்தை பிறக்கும் போதே பகவானுடைய கடாட்சம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறதோ அந்த குழந்தைக்கு தான் அந்த மாதிரியான ஒரு ஞானம் எல்லாம் இருக்குமா. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போதே பெருமாள் கடாட்சம் பண்ணுவானாம், இவன் இந்த ஜென்மத்தில் ஓரளவு ஞானத்தோடு இருந்து இந்த ஜென்மத்தோட இந்த சம்சார பரம்பரையை கழிச்சு நம்முடைய இடத்துக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு பகவான் ஒரு கடாட்சம் ஒன்று பண்ணுவார். அந்த கடாட்சத்தினுடைய பலனாகத்தான் அந்த குழந்தை வந்து பின்னாளில் கொஞ்சம் பிரிவினானப்புறம் இந்த விஷயங்கள்லாம் மெதுவாக ஆசையோட கேட்க ஆரம்பிக்கும். அதனால் முதல்லையே குழந்தை பிறக்கும் போதே அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சில பேருக்கு தான் கிடைக்கிறது. அதுக்கு காரணம் எத்தனையோ இருக்கு. அப்போ இது சாத்விகனான மதுசூதனனுடைய கட்டாட்சம் அப்படிங்கிறது. அதான் மதுசூதனன் அப்படின்னா ஹைகிரீவ பெருமாள். மது அப்படிங்கிற அசுரனை கொள்றதுக்காக ஹைகிரீவனை அவதாரம் பண்ண பெருமான் மதுசூதனன். அவர் சாத்விக மூர்த்தி. ஹைக்ரீவன் அப்படின்னாலே பெருமாளே சத்துவமூர்த்தி தான். ஆனால் ஹைக்ரீவன் வந்து வெள்ளையாக இருக்கிறபடினால, வெள்ளை பறிமுகனுங்கிறபடினால சத்துவம் ரொம்ப அதிகம், ஞானத்தை கொடுக்குற மூர்த்தி. விசேஷமாக விசுத்த விஜான கனஸ்வரூபம்னு இருக்கிற மூர்த்தி. அதனால் அந்த ஹைக்ரீவனுடைய கட்டாட்சம் யார்கிட்ட இருக்கோ, எந்த குழந்தை மேலே விழருதோ அவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணும், நல்ல விஷயங்கள்லாம் தோணும், அவனுக்கு பகவத் ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்றது. சாத்விகா சத்து விஜ்ஞேயா, அவன்தான் சாத்விகன் ஆவான். அவனுக்கு தான் சத்துவகுணம், சத்துவகுணம் வந்தால் ஞானம் அவனுக்கு தான் வரும். சவை மோக்ஷார்த்த சிந்தகா, அவன்தான் மோட்சத்தை பற்றி யோசிப்பான். நம்ம இந்த ஜென்மத்தை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தான் தோணும் அப்படிங்கிறது. அதனால பெருமாளுடைய அந்த கடாட்சம், பிறக்கும் போது இருக்கக்கூடிய கடாட்சம் அது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தொண்டடிப்புடையாழ்வார் சொல்லும்போது, கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே அப்படிங்கிற, யாருக்கு இந்த கடாட்சம் இல்லையோ அவள் தான் காலத்தை கழிச்சுட்டு இருக்காள், வீணா காலத்தை பொழுதுபோக்கின்னு இருக்காள். அவளுக்கெல்லாம் கருவிலே திரு இல்லை. திருனா லக்ஷ்மி, திருனா பெருமாளுடைய கடாட்சம், அதை தான் திருன்னு சொல்கிறார். ஸ்ரீ அது கர்ப்பத்திலே இருக்குங்கிறார். அவர் கருவிலே திரு இல்லாதீர், அது இல்லாதவா காலத்தை வீணாக கழிச்சுட்டு இருப்பான். அந்த கடாட்சம் வரப்பெற்றவாள் இந்த மாதிரி காலக்ஷேபங்கள்லாம் கேட்பாள். என்ன அர்த்தம்? தொண்டடிப்பிடையாழ்வார் சொன்னதை வச்சு இங்கே ஒரு திருநாமம் இருக்கு. தேசியனை பற்றி சொல்லும்போது, அவர் பகவானியோட கடாட்சத்தை மதுசூதன ரங்கேஷ சாக்கூத ஈக்ஷித ஜென்மகா அப்படின்னு, மதுசூதனன் ஆகிற ரங்கநாதன் அவருடைய கடாட்சம் பெற்றவர் அப்படின்னு, ஜென்மத்திலேயே அவருடைய கடாட்சத்தை பெற்றவர் மதுசூதனன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மகாபாரத ஸ்லோகம் ஞாபகம் வருது.
ஏன்னா ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனஹா அப்படின்னு இருக்காங்க. ஹைக்ரௌண்டே கடாட்சம் வேணும். அப்ப தேசியனுக்கு ஹைக்ரௌண்டே கடாட்சம்ங்கிறது பின்னாடி வந்தது மாத்திரம் இல்லை, முதல்லயே வந்திருக்கு. ரங்கேஷ அப்படின்னு ரெண்டாவது சொல்லிருக்கார். அதனால தொண்டடிப்படியாழ்வார் ஞாபகம் வருது. தொண்டடிப்படியாழ்வார் தான் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே அப்படின்னு ரங்கநாதன் பத்தி சொல்லத்தான் சொல்லிருக்கார். ரங்கநாதனுடைய கடாட்சம் இல்லாதவாதான் கருவிலே திருவில்லாதவர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அந்த மகாபாரதத்தை ஞாபகம் உறுத்தும்படி, தொண்டடிப்படையாளருடைய திருமாலை பாசுரத்தையும் ஞாபகம் உறுத்தும்படி, மதுசூதனன் ஆகிற ரங்கநாதனுடைய கடாட்சத்தை பெற்றவர் சுவாமி, ஜென்மத்திலேயே கடாட்சத்தை பெற்றவர் அப்படின்னு இருக்கு. இதுல சாக்கூத அப்படின்னு இந்த திருநாமத்தில் ஒன்று கூட சேர்த்திருக்கார். மதுசூதன ரங்கேஷ சாக்கூத ஈக்ஷித ஜென்மக்காக மூணாவது திருநாமத்தில் சாக்கூத அப்படின்னா ஒரு அபிப்பிராயத்தோடு கூட அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கெல்லாம் கூட அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். ஜாயமான கடாட்சம் அப்படின்னு பேர் இருக்கு இந்த கடாட்சத்துக்கு. நமக்கெல்லாம் கூட ஜாயமான கடாட்சம் இருக்கு, இல்லாட்டா நாம் இப்படி உட்காந்துருக்க மாட்டோம். இல்லைனா உட்காந்து இந்த மாதிரி சத்விஷயம் கேட்கணும்ன்ற ஆசையே நமக்கு வராது. பரநாசம் பண்ணணும்னோ சமாசீனம் பண்ணிக்கணும்னோ அதெல்லாம் நமக்கு தோணவே தோணாது. பெருமாளுடைய கடாட்சம் சின்ன வயசில் இருக்குங்கிறதுக்கு இதுவே அடையாளம். ஆனால் நமக்கும் அந்த பெருமாளுடைய ஜாயமான கடாட்சம் மதுசூதனுடைய கடாட்சம் இருக்கு, தேசிகனுக்கும் அந்த கடாட்சம் இருக்கு அப்படின்னும்போது ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அர்த்தம் வராது. அதுக்காக தான் அந்த சாக்கூத்தன் போட்டிருக்காரு. ஒரு அபிப்பிராயத்தோடு கூட பெருமாள் தேசிகனை கடாட்சம் பண்ணிருக்காராம். நமக்கெல்லாம் பண்ற கடாட்சம் இந்த ஜீவன் நன்னா இருக்கட்டும், தேசிகனுக்கு பெருமாள் பண்ண கடாட்சம் எல்லா ஜீவர்களும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு. தேசியனுடைய அவதாரத்திலேயே இவருக்கு ஞானம் வந்து எல்லா ஜீவர்களும் நன்னா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தோடு கூட கடாட்சம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அதுலேருந்து ஏற்படுது. ஏன்னு கேட்டா பெருமாள் வந்து ஒரு ஆச்சாரியாலை சிருஷ்டி பண்றதுக்கும் சாதாரண ஜனங்களை சிருஷ்டி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆச்சாரியாலை சிருஷ்டி பண்றச்ச கருணைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, ஜனங்களை சிருஷ்டி பண்ணிக்கச்ச லீலைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. கிரீடைக்காக தான் லோக சிருஷ்டி நடக்கிறது, கருணையும் அதுல கலந்து இருக்கு. அதனால கிரீடையும் இருக்கு கருணையும் இருக்கு ரெண்டுலையும். ஆனா கிரீடைங்கிற அம்சம் நிறையா இருந்து கருணைங்கிற அம்சம் குறவா இருந்தா சாதாரணமான சிருஷ்டி. ஆச்சாரியாலை சிருஷ்டி பண்ணும்போது எப்படின்னு கேட்டா கருணை தான் நிறையா இருக்கு, கிரீடைங்கிறது வெறும் பெயருக்கு இருக்கும். எல்லாமே லீலா விபூதியானபடினால லீலை கொஞ்சம் இருக்கும், ஆனா கருணைங்கிறது ரொம்ப நிறையா இருக்குமா. தொதுதய தூலிகாபிரமுனா விஷசைலஜுஷா ஸ்திரசர சில்பி நைவ பரிகல்பித சித்ரதியா யதிபதி ஆமுன பிரபுதய பிரதயந்தி தயே ஜகதி ஹிதம் நனஸ்தொயி பரண்யசநாத அதிகம் தயாசதகத்தில் அழகா சாதிக்கிற யதிபதி ஆமுன ராமானுஜர் ஆள வந்தார். இவருடைய அவதாரத்தை பத்தி இவருடைய ஞானத்தை பத்தி சொல்லும்போது தொதுதய தூலிகாபிஹி அப்படிங்கிற தயாதேவியை பார்த்து சொல்ற ஸ்லோகம். தயா உதயம், நீ உதிச்சபடினாலே பெருமாளுடைய தயா உதிச்சபடினாலே அவளுக்கு அப்படி ஒரு விசேஷமான ஜென்மமும் விசேஷமான ஞானமும் வாய்ச்சிருக்குங்கிற. தொதுதய தூலிகாபிரமுனா ரிஷதை லஜுஷா தயா உதயம், தயா அப்படிங்கிறது தூலிகையா இருக்கான். அதாவது ஒரு சித்திரம் வரையும் போது அதுல தயையே தூரிகையாக வச்சு அழகா வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்ற. அதனால பெருமாளுடைய பரம காருண்யத்தினாலே ஆச்சாரியருடைய சிருஷ்டி நடக்கிறது. தேசியருக்கும் பெருமாள் கடாட்சம் பண்ணும்போது அவதாரத்துல ரொம்ப அபிப்பிராயத்தோடு கூட இவரை கொண்டு நம்ம விசேஷ சித்தாந்தங்கள்லாம் நடத்திக்கணும், பல ஜீவன்களை இவரை கொண்டு நம்ம உஜீவனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சு ஆச்சாரிய சிருஷ்டியா நினைச்சு பெருமாள் கடாட்சம் பண்ணிருக்காராம். அதனால மதுசூதன ரங்கேஷ சாகூத ஈக்ஷித ஜென்மகா அப்படின்னு திருநாமம். ஆக திருவேங்கடமுடையானுடைய ஒரு விசேஷ சங்கல்பம், ஸ்ரீரங்கநாதனுடைய ஒரு விசேஷ சங்கல்பம், காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய விசேஷ சங்கல்பம், அதனால தானே அவர் ஊர்ல பெருமா தேசியனுக்கு அவதாரம், இதெல்லாம் சேர்ந்து வச்சு தேசிக அவதாரம். அதுல திருமணி ஆழ்வார் கண்டா அவருடைய அம்சம், பகவத் ராமானுஜருடைய அம்சம், திருவேங்கடமுடையானுடைய அம்சம், மூணு அம்சமும் கலந்து தேசிகனுடைய ஒரு அவதாரம்.
எப்படி ஆச்சரியமான அவதாரத்தை சொல்லிட்டு வர இருப்போம். புண்டரீகாட்சாட்ச யஜ்வ பௌத்திரா அனந்தாரிய புத்திரகா ஆத்ரேய வாதிஹம்சாம் புவாகாரிய பகினி சுதா. தேசியனுடைய தோப்பனா திருநாமம் அனந்தாரியர் அப்படின்னு, அனந்த சூரி சூனவே அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆனா அனந்தாரியருடைய புத்திரர் என்ன ஒரு திருநாமம் தேசிகனே. அந்த அனந்தாரியரை பத்தி அழகா ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்க, நானா சித்தாந்த நீதி சிரம விமலதியா அனந்த சூரேகே தனூஜா. இந்த அனந்த சூரியங்கிறவரும் பல சித்தாந்தங்கள்லாம் படிச்சு பல நியாயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுல ரொம்ப சிரமப்பட்டு நல்ல சுத்தமான ஞானத்தை பெற்றவர். நிறையா படிச்சிருக்காருங்கிறது ஒரு விஷயம், அது நல்ல தெளிவான ஞானத்தோட இருக்காருங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏன்னா நிறையா படிச்சுட்டா தெளிவு கிடைக்கிறது கஷ்டம். இவர் அதை சொல்லியிருக்காரு, அவர் அதை சொல்லியிருக்காருன்னு இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் படித்து கடைசியில் இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுட்டு அனந்த சூரேகே தனூஜா, அந்த அனந்த சூரியனுடைய பிள்ளை நான், குமாரன் நான் என்று தேசிகனே சாதிக்கிறார். ஆகா அப்படிப்பட்ட பெருமையுடைய அனந்தாரியருடைய புத்திரர்னு ஒன்று. அப்புறம் இவருடைய தேசியனுடைய தாத்தாவா இருந்தவர், பிதாமகனா எழுதியிருந்தவர் புண்டரீகாட்ச யஜ்வா அப்படிங்கிறவர். புண்டரீகாட்சன் அவருடைய திருநாமம். அவர் யாகங்கள்லாம் நிறையா பண்ணுவாராம், அதனால யஜ்வா. பௌத்திரஹா பிதத மகவிதேஹே புண்டரீகாட்ச சூரேஹே, இதையும் தேசியம் சாதிச்சிருக்கார். யாகம் பண்ண புண்டரீகாட்ச சூரியனுடைய பௌத்திரர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால தாத்தாவினாலையும் தனக்கு பெருமை இருக்கு, தன்னுடைய திருத்தோப்பனாராலையும் தனக்கு பெருமை இருக்கு, அது தேசிகனே சொல்லும்படியாகவும் இருக்கு. அப்படின்னா அதுக்காக ஒரு திருநாமம் அவசியம் எழுதணும். அவளுடைய திருத்தோப்பனாருடையும் அவருடைய திரு தாத்தாவனுடையும் பிதாமகனுடையும் திருநாமங்களை எல்லாம் இதில் நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ரெண்டு திருநாமங்களும் வந்திருக்கு. உத்தமமான ஒரு வம்சத்தில் சுவாமி தேசியனுடைய அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு இதனால புரியுது. யாகம் பண்ணவருடைய வம்சம் அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப சிரேஷ்டமான வம்சம். அவருடைய தாத்தா யாகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருக்கு பெரிய விஷயம். வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, துர்பிராமணா அப்படின்னு. அதாவது பிராமணால ரெண்டு விதம் இருக்காளாம், ஒன்று நல்ல பிராமணன், இன்னொரு துர்பிராமணன், கெட்ட பிராமணன். வேதத்தில் சொல்லிருக்கிறத வச்சு பார்ப்போம். நல்ல பிராமணன் யாரு, கெட்ட பிராமணன் யாரு அப்படின்னா, நல்ல பிராமணன்னா யாகம் பண்ணுறவன் நல்ல பிராமணன். அதில் யாகம் பண்ணவனுடைய மூணு தலைமுறை வரைக்கும் அந்த நல்லங்கிறது தொடர்ந்து வருமா. ஒருத்தர் யாகம் பண்ணான்னா அவர், அவருடைய பிள்ளை, அவருடைய பேரன், மூணு பேருக்கும் அந்த ஒரு குணம் வரும். மூணு தலைமுறை ஆகி நாலாவது தலைமுறை ஆச்சுன்னா அவன் துர்பிராமணன், ஏன்னா யாகம் பண்ணலை. அந்த ஜென்மம் அந்த பரம்பரைங்கிறது மூணு தலைமுறையோடு விட்டு போயிடுவான். அப்போது மூணு தலைமுறை ஆச்சுன்னா யோ துர்பிராமணாங்கிறது, அவன் துர்பிராமணன், ஏன்னா சோமம் நபிபாசதி, சோமயாகம் பண்ணி சோமபானம் பண்ணலை அப்படிங்கிறது. அப்போது மூணு தலைமுறை ஆனப்புறந்தான் அந்த தோஷம், துர்பிராமண்யம் அப்படின்னு ஒரு தோஷம். தேசிகனுக்கு அது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஏன்னு கேட்டால் அவருடைய திரு தாத்தாவா எழுந்தவர் யாகம் பண்ணியிருக்க, அப்போ மூணு தலைமுறைன்னா தேசியன் வரைக்கும் வரும். அதனால புண்டரீகாட்ச யஜ்வ பௌத்திரா, யாகம் பண்ணவருடைய பௌத்திரர் அப்படின்னா, அப்போ இவருடைய ஜென்மத்திலே ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. யாராவது இது ஒரு பெரிய தோஷமா சொல்லணும்னு நினைச்சா கூட அதோட இவருக்கு வராது அப்படின்னு அர்த்தம். அப்படி யாகம் பண்ண உத்தமமான ஒரு வம்சத்துல அனந்தாரியர் அப்படின்னு நல்ல மகா பண்டிதருடைய குமாரராக சுவாமி தேசியன் அவதாரம் பண்ணார். அது மாத்திரம் இல்லை, மாத்ரு வம்சத்தில், இது அப்பாவுடைய வம்சத்தில் பார்த்தோம், மாத்ரு வம்சத்தில் பார்த்தா ஆத்ரேய வம்சம் அது. ஆத்ரேய குலத்தில் வந்த அப்புள்ளார் அப்படிங்கிறவருடைய மருமகன் சுவாமி தேசிகன். அப்புள்ளார் தேசிகனுக்கு மாமா ஆகணும். ஆத்ரேய வம்சமே ரொம்ப அத்திரியினுடைய அத்திரி மகரிஷனுடைய வம்சம் அது. அத்திரிங்கிற ரொம்ப பரம வைஷ்ணவாக எழுதியிருந்தார் அப்படின்னு புராணங்கள்ல ரொம்ப பிரசித்தம். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் மடப்பள்ளி ஆச்சான் பிரணதாத்தி ஹராச்சாரியார்.
அவருடைய ஒரு சிஷ்ய பரம்பரை தான் இப்போ வந்து இந்த ரகசிய பரம்பரை எல்லாம் தேசிகன் வழியாக வரக்கூடிய ரகசிய பரம்பரை. அப்போ அந்த வம்சத்தில் வந்த ஒரு சுவாமியினுடைய பேரன் அப்படின்னு வரப்போறோம். மாத்திரு வழியில குறிப்பா சொல்ற வாதிஹம்சாம்புவாகாரிய பகினி சுதா அப்படின்னு அப்புள்ளாருடைய மருமான் அப்புள்ளாருடைய சகோதரியோட புத்திரர் தேசிகன் அப்படின்னு சாதிச்சிருக்க ஆத்ரேய அப்படிங்கிற அவருடைய கோத்திர பெருமை வாதிஹம்சாம்புவாகாரிய அப்படின்னு அப்புள்ளாருடைய ஒரு திருநாமம் ராமானுஜர்னு அவருக்கு திருநாமம் வாதிஹம்சாம்புவாகர் அப்படின்னு அவருக்கு பட்டம் அதாவது வாதிகளுடைய வாதிகளாகிற ஹம்சங்களுக்கு அவர் மேகம் போல இருக்காராம். யாராவது வாதம் பண்ண வந்தார்னா அவெல்லாம் ஹம்சங்கள் மாதிரி இருந்தா இவர் மேகம் போல இருக்கார். எப்பவுமே ஹம்சத்துக்கு மேகத்தை கண்டா பயம், மேகத்தை பார்த்தா ஓடி ஒழிஞ்சிடும். ஹம்சங்கள் எப்படி மழை பொழிகிற மேகத்தை பார்த்தா ஓடி ஒழியுமோ அந்த மாதிரி வாதம் பண்ணக்கூடியவர்கள்லாம் அப்புள்ளார பார்த்தா அந்த இடத்துலயே நிற்க மாட்டாராம். அவெல்லாம் இவர்கிட்ட தோத்து போடுவோம் தெரியும். அது மாத்திரம் இல்லை, ஹம்சங்கள்லாம் மேகத்தை பார்த்து பயந்து ஓடிடும். அது மழை பெஞ்சு முடிச்சப்புறம் ஜலம் இருக்கும் இல்லையோ, அந்த ஜலம் இதுக்கு ஹம்சங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜலத்தையே ஆசிரியிச்சு அந்த ஜலத்திலேயே அதுக்கு ஜீவனம். அதுபோல் இந்த வாதிகள்லாம் அப்புள்ளார பார்த்தாலே பயந்து ஓடிடுவார். ஆனால் கடைசியில் அப்புள்ளார் சொன்ன விஷயங்களையே ஏற்றுண்டு அதையே ஆசிரியிச்சு அவள் சௌக்கியமாக இருப்பாள் அப்படின்னு தாற்பயம். அப்படிப்பட்ட அப்புள்ளாருடைய மருமகனாக நம் சுவாமி தேசிகன் எழுதியிருந்தார். ஆத்ரேய வாதிஹம்சாம்புவாகாரிய பகினி சுதா அப்புள்ளாருடைய சகோதரி தான் தோதாத்ரியம்பா அப்படின்னு பெயர். அவருடைய குமாரர் சுவாமி தேசிகன் இன்னும் உபய வம்சத்திலையும் பிதிரு வம்சத்திலையும் மாத வம்சத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பெருமையை சொல்லித்த இந்த இடத்துல. அதே மாதிரி தான் பின்னாடி விஸ்வாமித்ரா அன்வய அப்தீந்துஹூன்னு ஒரு திருநாமம், 13வது திருநாமம். விஸ்வாமித்ரருடைய குலத்தில் அவதாரம் பண்ணவர், அந்த கோத்திரத்தில் அவதாரம் பண்ணவர் அப்படிங்கிறது இவருக்கு அந்த பெருமை. அந்த வம்சம் அப்படிங்கிறதே ஒரு சமுத்திரம் அப்படின்னு வச்சுட்டா இவர் சந்திரனாக இருக்காராம். சந்திரன் சமுத்திரத்திலிருந்து சந்திரன் உதிப்பான், சந்திரனை பார்த்த உடனே இந்த சமுத்திரங்கள்லாம் பொங்குவான் ஆசையினால. அதனால அந்த வம்சத்திலிருந்து தேசிகன் உதிச்சார், சமுத்திரத்திலிருந்து சந்திரன் உதிக்கிற மாதிரி. அந்த சந்திரனை பார்த்தா எப்படி சமுத்திரம் ஆசையோடு பொங்குவோம் அந்த மாதிரி தேசிகனால அந்த வம்சமே பொங்குறது. அந்த வம்சத்துக்கே ஒரு சந்தோஷம் வரத்துக்கு காரணமா இருக்க. அதனால விஸ்வாமித்ரருடைய வம்சம் அப்படிங்கிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு சந்திரனாக சுவாமி தேசிகன் இருக்கார் அப்படின்னு வம்சப்பெருமையை இன்னொரு திருநாமத்திலையும் சொல்லியிருக்கார். இதில் விஸ்வாமித்ரர் அப்படின்னு சொல்றதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு. சுவாமி தேசிகனே அதை பற்றி சொல்லியிருக்கார் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில். அந்யேந்திரகம் புவனமன்யதனீந்திரகம் வா கர்த்தும் க்ஷமே கவிரபூது அயம் அன்பவாயேன்னு ஆரம்பிச்சு. நான் பிறந்த வம்சம் விஸ்வாமித்ரருடைய வம்சம், அவர் சிருஷ்டி சாமர்த்தியம் உள்ளவர், வேற ஒரு இந்திரனையே சிருஷ்டிக்கக்கூடியவர், இல்லை இந்திரனே இல்லாத லோகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவர், இந்திரனே இல்லாத அப்படிப்பட்ட விஸ்வாமித்ரர், அதாவது எதையுமே அவரால் நினைச்சா சாதிக்க முடியும், அப்படிப்பட்ட விஸ்வாமித்ரருடைய வம்சத்தில் வந்தவன் அப்படிங்கிறார். அதாவது த்ரிசங்கு சரித்திரத்தில் த்ரிசங்குன்னு ஒரு ராஜா, இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ஒரு ராஜா அவன். அவன் இந்த சரீரத்தோடு கூடவே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பொதுவாக அந்த சரீரத்தை விட்டு கடைசியில் புண்ணியத்தினுடைய பலனாக சொர்க்கத்துக்கு போவார். ஆனால் அவனுக்கு இந்த இந்த உடம்போடு கூட எப்படியே சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால் தன்னுடைய குரு வசிஷ்டத்தை போய் கேட்டான், ஒரு ஏதாவது யாகம் பண்ணி இந்த சரீரத்தோடையே சொர்க்கம் போகணும். ஆனால் வசிஷ்டம் முடியாதுன்னுட்டார். ஏன்னா இதெல்லாம் வந்து நேர் வழி கிடையாது, அது எதுக்கு சாஸ்திரம் என்ன வழி சொல்லியிருக்கோம் அந்த வழியில் தான் போகணும், அதனால் அதெல்லாம் முடியாதுன்னுட்டார். இவன் வசிஷ்டருடைய குமாரர்கள் கிட்ட போய் கேட்டான், அவளும் முடியாதுன்னுட்டா. இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. உங்கள் அப்பாவும் முடியாதுன்னுட்டா, நீங்களும் முடியாட்டா, நான் வேறு வழி பார்த்துக்கிறேன்னா உடனே அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. குருவே நீ அவமானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டா.
சண்டாள் நாயுடு இல்ல சாபம் கொடுத்துடா. இவன் கடைசியில விஸ்வாமித்திர கிட்ட வந்து சரணாகதி பண்ண விஸ்வாமித்திரர் நான் ஒன்னு அனுப்புறேன்னார். ஏன்னா வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஆகாது, அதனால வசிஷ்டர் இது உண்டுனாலும் இவர் இல்லைன்னுவர், அவர் இல்லைன்னா இவர் உண்டுன்னுவர், அப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு இது. ஆனா வசிஷ்டர் இல்லைன்னு பாரு, நான் ஒன்னு அனுப்புறேன்னுட்டார். அதனால இவர் ஒரு தியாகம் பண்ணார், பல மகரிஷி எல்லாம் கூட்டி வச்சார், எல்லாரும் பயந்துன்னு வந்தா இல்லட்டா விஸ்வாமித்திரர் சபிச்சுடுவார்னு ஒரு பயம். அந்த பயத்துல எல்லாரும் வந்தா இந்த திருசங்க மேல சொர்க்கத்துக்கு அவர் அதே உடம்போடு அனுப்புறார் அனுப்புறதுக்காக. ஆனா தேவர்கள்லாம் வரல, தேவர்கள்லாம் பரிகாசம் பண்ணாலாம், யார் இது யாகம் பண்றது யாரு, அவன் ராஜாவா இருந்து சண்டாள்னா சாபம் வாங்கினோ யாகம் பண்றா, யாகம் பண்ணி வைக்கிறவர் யாரு அப்படின்னா அவர் ஏற்கனவே ராஜாவா இருந்தவர் விஸ்வாமித்திரர். அதனால இதெல்லாம் அவ பரிகாசம் பண்ணா, பிராமணன் தான் பண்ணி வைக்கிறான், ஆனா விஸ்வாமித்திரர் வந்து பிராமணன் இல்லை, அதனால இதெல்லாம் பரிகாசம் பண்ண விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துட்டு எந்த தேவர்களுமே வரல, யாகமே பூர்த்தி ஆகாத போல இருந்தது. அதனால அவர் தபஸ் பண்ணியிருக்க விஸ்வாமித்திரர், அந்த தபஸினுடைய பலனை உன நான் அனுப்புறேன்னுட்டேன். யத்யஸ்தி தபச பலம்னு தபஸினுடைய பலனை உன்னை அனுப்புறேன், நீ போ அப்படின்னு திரிசங்கு இங்கிருந்து அனுப்பிச்சுட்டேன். இவருடைய தபஸினுடைய பலனாக திரிசங்கு மேல பூலோகத்தில் இருந்தோன்னு அப்படியே ராக்கெட் மாதிரி கிளம்பி மேல போயிட்டான். ஆனா மேல இந்திரன் வந்து அவனை பிடிச்சு தள்ளிவிட, ஏன்னா குரு துரோகம் பண்ணவன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளிவிட நடுவில் மறுபடியும் கழுவன் தான். அப்போ விஸ்வாமித்திரர் திஷ்ட அப்படின்னு அங்கேயே நடுவிலே நில்லுன்னு விட்டார். அப்போ திரிசங்கு நடுவிலே இருந்துட்டான். அப்போ விஸ்வாமித்திரர் நான் உனக்கே இங்கே ஒரு லோகத்தையே சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு அவனுக்காக ஒரு லோகத்தை சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். திரிசங்குக்காக ஒரு லோகம், திரிசங்குக்காக நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார். திரிசங்குக்காக ஒரு இந்திரனையும் சிருஷ்டிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டார் அந்த லோகத்தில். அப்புறம் தேவர்கள்லாம் வந்து அவரை சமாதானம் வந்தார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், உனக்காக நான் ஒரு இந்திரனை சிருஷ்டிக்கிறேன், அப்படி இல்லாட்டா லோகத்திலேயே இந்திரனை இல்லாத பண்ணிடுறேன்டா. ஒன்று உனக்கு ஒரு இந்திரனை சிருஷ்டிக்கிறேன், அப்படி இல்லட்டா லோகத்தில் யாருக்குமே இந்திரன் வேண்டாம், இந்திரனை இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாராம். அந்த அளவு தபஸினுடைய பிரபாவம் அவருக்கு இருக்கு. அப்போ அந்யேந்திரகம் புவனம் அன்னிய தனீந்திரகம் வா, அந்யேந்திரகம் புவனம், இந்திரன் வேற வச்சுன்னு இன்னொரு லோகத்தையே சிருஷ்டிக்க முடியும், இல்லை அனீந்திரகம் வா, இல்லை இந்திரனை இல்லாத பண்ண முடியும், அப்படி செய்யக்கூடிய ஒரு விஸ்வாமித்திரருடைய வம்சத்தில் பிறந்தவன் அப்படின்னு தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு வம்ச பெருமை அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. இதுல என்ன குறிப்பு அப்படின்னா, விஸ்வாமித்திரர் எப்படி அப்படிலாம் பண்றாரோ அதே மாதிரி தேசிகனாலையும் பண்ண முடியும், இவராலையும் புதுசா ஒரு மதத்தை சிருஷ்டிக்க முடியும், இல்ல இருக்கிற மதத்தை ஒண்ணுமே இல்லாத பண்ணவும் முடியும். இந்த ரெண்டுமே தேசிகன் தான் முடியும். சர்வதந்திர ஸ்வதந்திரஹா அப்படின்னு திருநாமம் பட்ட பிருதம், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாச்சியார் கொடுத்த பிருதம் இது. சர்வ தந்திர, தந்திரம்னா சாஸ்திரம், எல்லா சாஸ்திரமும் இவருக்கு சுதந்திரம், எல்லா சாஸ்திரமும் இவருக்கு அதீனம், இவர் எதை வேணா பண்ண முடியும். இது தப்பு அப்படின்னு சொல்லலாம், இது சரின்னு சொல்லலாம், எது வேணா செய்ய முடியும் இவரால். நீ சொல்ற நாஸ்திகன் தான் சரின்னு சொன்னாலும் தேசிகனால சொல்ல முடியும், ஆனா சொல்ல மாட்டாங்கிறதுதான் விஷயம். அத்வைதம் தான் சரி அப்படின்னா சொல்ல முடியும், விசிஷ்ட அத்வைதம் தான் சரி அப்படின்னா சொல்ல முடியும். இதெல்லாம் இல்லாம புதுசா ஒரு மதத்தையும் சிருஷ்டிக்க முடியுமா? நான் ஒரு புது மதம் சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியும். சுவாமி தேசியனே புதுசா பல அபிப்பிராயங்கள் சொல்றார். புதுசா அப்படின்னா பிறர்களை அடக்கிறதுக்காக நம்ம ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தை பின்பற்றி அபிப்பிராயங்களை சாதிச்சிருக்க பல இடத்துல. அவளுடைய திருவுள்ளம் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, அப்ப தேசியன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கார். அப்போ தேசியனாலே புதுசாக ஒரு மதத்தையும் சொல்லுவாங்க, சட்டத்துகளில் பார்த்தா தெரியும், புதுசு புதுசாக சொல்லுவார், நீ இப்படி சொல்றியா அப்படி சொல்ற எப்படி சொன்னாலும் தப்புங்கிற, நாங்கள்லாம் அப்படி சொல்லலையே அப்படின்னா நீ அப்படி சொன்னாலும் தப்புங்கிற, இவரே நீ எப்படி சொன்னாலும் தப்புன்னு இவரே காமிச்சு கொடுத்து இவரே தப்புங்கிற. அவன் ரெண்டு சொன்னா இவர் பத்து சொல்லுவார் தேசிகன், அவன் ரெண்டு வாதத்தை முன் வச்சான்னா இவர் பத்து வாதத்தை வச்சு கண்டிப்பார். நீ எப்படி சொன்னாலும் தப்புன்னு அர்த்தம், எப்படி தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதனால வேற ஒரு மதத்தையும் சிருஷ்டிக்க முடியும், இல்ல இருக்கிற மதத்தையும் நிர்மூலமாக்க முடியும் விஸ்வாமித்திரர் மாதிரி இவர். அப்படி தேசியனுடைய பிரபாவம், அதனால்தான் தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க பிரமாண சரணராய் போருவது அப்படின்னு ரகசியத்திரி சார்த்தம் சாதிக்கிறார். தர்க்க பாண்டித்யத்தாலே நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும், ஆனால் பிரமாண சரணம் ஆனால் சாதிக்க மாட்டார். பிரமாணம் என்ன சொல்றதோ, நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றதோ அதைத்தான் செய்வர். என்னால் முடியும் புத்தி சக்தியை காமிக்கிறது கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா, பிரமாணம் வேதம் என்ன சொல்றது, ஆச்சாரியம் என்ன சொல்றது, அதுதான் பிரதானம்.
பெருமாள் ஸ்ரீராமன் மாதிரியா ஸ்ரீராமாவதாரத்துல மொத்த அஸ்திரங்களும் ராமனுக்கு வசியம் ஆயிடுச்சு. எல்லாம் என்னென்ன தெய்வீகமான அஸ்திரங்கள் என்ன இருக்கோ மொத்த அஸ்திரமும் பெருமாள் ஸ்ரீராமனுக்கு விஸ்வாமித்திர உபதேசம் பண்ணார். உடனே எல்லா அஸ்திரத்தினுடைய தேவதைகளும் முன்னாடி கை கட்டின்னு வந்து நிக்கிறாளாம். திவ்யாஸ்திர பிருந்த வந்திட்டாங்க, கை கட்டி நிக்கிற, என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம்னு. மானசாமே பவிஷ்யத்வம் மனசுல இருங்கோ போறோம், நான் கூப்பிடும்போது வாங்க போறோம் அப்படிங்கிறார். அப்போ எல்லா அஸ்திரங்களும் இவருக்கு விதேயமா இருக்கான், இவருக்கு கை கட்டின் இருக்கு, அஸ்திரத்தை பிரயோகம் பண்றேங்கிற விஷயம் இல்லை. இவர் இட்ட வழக்கா இருக்கு, இவ்வாறு வரணும், நில்லுன்னா நிக்கிறோம், வேண்டாம்னா வேண்டாம் இருக்கணும், அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. அஸ்திரங்கள்லாம் இவரை சேவிச்சுட்டு நிக்கிறதாம். திவ்ய அஸ்திரங்கள்லாம் அஸ்திரம்னா அஸ்திர தேவதைகள்லாம் அந்த மாதிரி வித்யானா அந்தந்த வித்யா தேவதையெல்லாம் தேசியனுக்கு கை கட்டி நிக்கிறது, எல்லாம் தேசியனுடைய அதீனம். இவர் சொல்றபடிதான் எல்லாமே போயாகணும். அதனால்தான் நியாய பரிசுத்திங்கிற நியாய சாஸ்திரம்னா நான் புதுசாக நியாயசாஸ்திரம் பண்றேங்கிற தேசிக்கிறேன். மீமாம்சா அப்படின்னா ஏற்கனவே பண்ண மீமாம்சையில ஜெய்மினி பண்ண மீமாம்சையில வியாக்கியானம்லாம் தப்பா பண்ணிட்டா அது சரியான வழி நான் காமிக்கிறேன்னு இவர் தான் ஆரம்பிக்கிறேன். சரி யாருமே இது செய்யல, எம்பெருமானார் தான் வழி போட்டு காமிச்சிருக்கார் மீமாம்ச சாஸ்திரத்தை சரியாக்கணும்னு அருணாதிகரணங்கிற விஷயத்துல. அந்த மாதிரி இவர் சரியாக்கினவர். அதனால விஸ்வாமித்தருடைய வம்சத்துல பிறந்தவர், அவதாரம் பண்ணவர் அப்படிங்கிறது அதனால வரக்கூடிய பெருமை. இந்த மாதிரி பெருமாளுடைய கடாட்சம், பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு ஒரு பெருமை, இவருடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் அப்படிங்கிறதுனால வந்த பெருமை, எல்லாமே சேர்ந்து தேசியனுடைய அவதாரம் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கு. அது அந்த காலத்திலேயே பிரசித்தமாகவும் இருக்கு. அவதாரம் பண்ணச்சே பிரசித்தமா இருக்கு, அவதாரம் பண்ணறதுக்கு முன்னாடியே பிரசித்தமா இருக்கு. யாரோ ஒரு மகான் அவதாரம் பண்ண போற அப்படின்னு லோகமே காத்துன்னு இருக்கு. அப்ப ஜெகத் புண்ணிய மகாபலம், ஜெகத்தினுடைய புண்ணியத்துக்கு மகாபலம், உலகத்துல எல்லாரும் புண்ணியம் பண்ணி அதனால வந்த பலனா இது. ஒரு அம்மா அப்பாவுடைய புண்ணிய பலனா வந்த குழந்தை இல்லை இது, பல அம்மா அப்பாக்கள் பல பிரஜைகள் அவளுடைய புண்ணிய பலனா வந்த குழந்தை இது, அதுவும் மகாபலம்ங்கிறது. பெரிய புண்ணியம் பண்ணி வந்த பெரிய பலன் இது. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லும்போது அழகா ஒரு விஷயம் வியாக்கியானங்கள்ல சொல்லுவா, ஸ்ரீ ராமாவதாரம் போலவோ இல்லை கிருஷ்ணாவதாரம், ஏன்னா தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணி அதனால ஸ்ரீ ராமாவதாரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் நாலு பேரா பெருமாள் அவதாரம் பண்ணார், ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணாலா. அப்போ ஒருத்தர் யாகம் பண்ணி நாலா பிறந்த குழந்தை அங்க, ஆனா கிருஷ்ணாவதாரம் அப்படி இல்லை, நாலு பேர் தபஸ் பண்ணி பிறந்த ஒரு குழந்தைங்கிற. ஒரு பக்கம் வசுதேவனும் தேவகியும், இன்னொரு பக்கம் யசோதையும் நந்தகோபனும், இப்படி நாலு பேர் தபஸ் பண்ணி அதுல ஒரு குழந்தை பிறந்தது. அடுத்த ஒருத்தர் யாகம் பண்ணி நாலு குழந்தை பிறந்தா எப்படி, நாலு பேர் தபஸ் பண்ணி அந்த நாலு பேருடைய தபஸ்டைய பலனா ஒரு குழந்தை பிறந்தா எப்படி. அதனால இது மகா தபஸனுடைய பலன் கிருஷ்ணன் அப்படின்னு அழகா சொல்லுவா. அதே மாதிரி யாரோ ஒருத்தருடைய புண்ணிய, ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய பலனா ஒரு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது இல்லையாம இது. ஜெகத் புண்ணிய லோகத்தார் எல்லாருடைய புண்ணியத்தினுடைய ஒரு மகாபலம், அதனுடைய மகாபலம் சுவாமி தேசிகன். இல்லட்டா தேசிய இல்லட்டா பிரபத்தி எது, நாம பண்ண புண்ணியம் சொல்லுவோம், ஏன்னா நாம பண்ண புண்ணியம் அன்னைக்கு தேசிய அவதாரம் பண்ணியிருக்க. இல்லட்டா சரணாகதி எது, சமாசேனம் எது, ஒண்ணுமே கிடையாது. அப்போ இன்னி வரைக்கும் ஸ்ரீவிஷ்ணவர்கள் சொல்லிட்டு யார் இருக்காமோ, நம்ம எல்லாருடைய புண்ணியத்தையும் பலனாதான் அன்னைக்கு தேசிய அவதாரம், அன்னைக்கு பகவத் ராமானுஜர் அவதாரம். பகவத் ராமானுஜர் பத்தி சொல்லிச்சியும் தேசியன் அப்படிதான் சொல்ற, ஸ்ரீ ஜெகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம்ங்கிற, ஸ்ரீஜெகத் புண்ணிய பலங்கிற மூணு லோகத்திலையும் இருக்கா பண்ண புண்ணியத்தினுடைய பலன் பகவத் ராமானுஜர் அப்படிங்கிற. இங்கும் அதே அர்த்தம் தான், ஜெகத் அப்படின்னா இந்த லோகம் மாத்திரம் சொல்லல, பூலோகம் மாத்திரம் இல்லை, தேவலோகம் உட்பட எல்லா லோகத்திலையும் எல்லாரும் பண்ண புண்ணிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவர்கள் கூட இந்த அவதாரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காளாம், அவளுக்கும் இதனுடைய பலன் கிடைச்சிருக்கு. நமக்கும் நல்ல வைதிக தர்மங்கள்லாம் கிடைச்சிருக்கு, சரணாகதியெல்லாம் கிடைச்சிருக்கு. தேவர்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவா இந்த வைதிக கர்மங்கள்லாம் பண்ணவேதான தேவர்களுக்கு ஆகாரம். பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம வாக்சியதாங்கிற, பெருமாள் லோகத்தை சிருஷ்டிக்கும் போதே தேவலோகம் பூலோகம் இது ரெண்டையும் சிருஷ்டிக்கும் போதே இது ரெண்டுத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தேவலோகத்திலிருந்து தேவர்கள்லாம் பூலோகத்துக்கு மழை கொடுக்கணும்,
அந்த மலையிலேருந்து பயிரெல்லாம் விளையணும். இந்த பயிரை வச்சுட்டு பூலோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் தேவர்களை ஆராதனை பண்ணணும், தேவர்களை பூஜை பண்ணணும். யாகாதிகள் முதலாளினால தேவர்களுக்கு ஆகாரம் இது, நமக்கு ஆகாரம் தேவர்கள் கொடுக்குறா, ஏன்னா மழை மூலம். தேவர்களுக்கு ஆகாரம் நாம் கொடுக்குறோம், ஏன்னா யாகம் மூலம். தேவர்களுக்கு தேவலோகத்தில் அங்கே பயிரெல்லாம் கிடையாதான், தேவலோகத்தில் பயிர் போட்டு விளைஞ்சு அப்படி ஆகாரங்கிறது அவளுக்கு கிடையாது. இங்கிருந்து போகிறது தான் அங்கே அவளுக்கு ஆகாரம், அங்கிருந்து வருது தான் நமக்கு ஆகாரம். வேதம் அழகாக சொல்கிறது, இது வேதம் சொல்கிற விஷயம் தான் இது. தஸ்மாத் அமுத பிரதானம் மனுஷ்யா உபஜீவந்தி, இத்தப்பிரதானம் தேவா உபஜீவந்தி. நாம் கொடுக்கறத தேவர்கள் வாங்கிக்கிறா, அவா கொடுக்கறத நாம் வாங்கிக்கிறோம். கிருஷ்ணன் அழகாக சொல்கிறான், பரஸ்பரம் பாவையந்தா, ஒருத்தருக்கொட்டு உதவி பண்ணிக்கோங்க. நீங்கள் சிருஷ்டிக்கும் போதே இப்படி தான், நீங்கள் ஒருத்தருக்கொத்த ஒரு உதவி பண்ணிட்டு ஸ்ரேயஸ்பரம் அவாப்சேட்டா, சௌக்கியமாக இருங்கோள். அப்போ என்ன பண்ணணும் கேட்டால், தேவர்கள் கொடுத்த மழையை ஏற்றுண்டேன்னா நம்ம தேவர்களுக்கு பதிலுக்கு ஆராதனங்கள்லாம் பண்ணணும், ஏகாதி ஆராதனங்கள் எல்லாமே பண்ணணும். பண்ணலை அப்படின்னா அப்போ ஸ்தேன ஏவசாகாது கீதையில், பண்ணலைன்னா அவன் திருடணும். இவன் கொடுத்தத மாத்திரம் வாங்கிக்கிறான், திருப்பி கொடுக்கல அப்படின்னா அவனை காட்டில் கள்ளன் யார் இருக்க முடியும்? அதனால் அது கொடுக்காமல் அவன் யோ புங்கே ஸ்தேன ஏவசாகா அப்படின்னு வரும். அப்போ தேவர்களுக்கு ஆகாரம் இங்கேருந்து போக வேண்டியிருக்கு, நாம் செய்கிற யாகாதிகள்னாலே தேவர்களுக்கு ஆகாரம் போக வேண்டியிருக்குன்னு போது அதை நம்ம செய்யாமல் விடக்கூடாது. அப்போ அதை நம்ம அவசியம் செய்யணும் அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர் பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிகன் இவாள்லாம். அதனால் இவா அவதாரம் பண்ணப்பட்டினால தேவர்களுக்கே ஆகாரம் அதால் தான் கிடைக்கிறது. பகவத் ராமானுஜர் பாருங்க, பகவத்கீதா பாஷ்யத்தில் பல இடத்துல இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. பஞ்சமகா யஜ்யத்தை பற்றி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை, அநேக இடத்துல சொல்லியிருக்காரு. பஞ்சமகா யஜ்யம் மாதிரி தேவ யஜ்யங்கள்லாம் பண்ணி தேவர்களை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பல இடத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுவாமி தேசிகன் இவெல்லாம் அனுஷ்டானங்களும் பண்ணி உபதேசங்களும் பண்ணி அதை நடத்தி காமிச்சிருக்கார், வைதிக தர்மத்தை ஸ்தாபிச்சிருக்கார். வைதிக தர்மத்துக்கு குறவு வரும்போது அந்த குறவை போக்கி அதை நிறைவாக்கினத்துக்காக இந்த அவதாரம். வேதே சஞ்சாத கேதேன்னு ஆரம்பம், வேதத்துக்கு கஷ்டம் வரும்போது தேசிய அவதாரம். தர்மத்ராணாயோ பூத் ச ஜயது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா. வேதத்துக்கு கஷ்டம் வந்து இல்லை, தர்மத்துக்கும் லோபம் வந்த போது, தர்மம் இல்லாத போகும்போது வேதத்துக்கு கஷ்டத்தை போக்கடிச்சு தர்மத்தை ஸ்தாபிச்சு தேவர்களுக்கும் வேண்டியதெல்லாம் கொடுத்தபடினால தேவர்களே என்ன நினைக்கிறாளா, நம்மளுடைய புண்ணிய பலன். எப்படி ராமாவதாரத்தை எப்படி நினைக்கிறா தேவர்கள், தங்களுடைய புண்ணிய பலனாக நினைக்கிறா. கிருஷ்ணாவதாரத்தை எப்படி நினைக்கிறாள், தங்களுடைய புண்ணிய பலனாக நினைக்கிறா. அதே மாதிரி தான் பகவத் ராமானுஜருடைய அவதாரம், அதே மாதிரி தான் சுவாமி வேதாந்த தேசியனுடைய அவதாரம். தர்மத்தை ஸ்தாபிச்ச வாழ்வாள்லாம். அதனால திரிஜகத் புண்ணிய பலம் அப்படிங்கிறது தான் ஜெகத் புண்ணிய மகாபலம் அப்படிங்கிறது. மகாபலம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இது சாதாரண பலம் இல்லை, ஏன்னா அன்னி அப்போ மாத்திரம் பலம் கிடைச்சது மாத்திரம் இல்லை, 750 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் தேசியனுடைய அவதார பலனை நாமளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், தேவர்களும் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கும் தேசியம்னு சொன்ன மாதிரி சந்தியாவந்தம் மண்டபம் இருக்கா, இன்னைக்கும் தேசியம்னு சொன்ன மாதிரி சந்தியாவந்தத்தை விடக்கூடாதுன்னு தேசியம் சொல்லியிருக்கார், நித்தியகரமானங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், திருவாராதனம் பண்ணாம சாப்பிடவே கூடாதுன்னு இருக்கார், யார் ஆத்துல திருவாராதனம் இல்லையோ அவாத்திலேயே போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். பஞ்சமகாயஜ்ஞ அனுஷ்டானங்கள் வைஷ்ணவங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் தேவர்களுக்கான ஆராதனை எதையுமே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், பித்திருக்களுக்கு ஆனதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்போது அதனால தானே நம்ம இன்னி வரைக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரணாதி பண்ணிட்டா எதுவுமே பண்ண வேண்டாமே அப்படின்னு வந்ததுன்னா அதெல்லாம் கிடையாது, பண்ணணும்ல. அந்த சரணாதி பண்ணிட்டேனே அப்படின்னா நீ சரணாதி பண்ணால் கூட இதெல்லாம் பண்ணணும்ல. ஏன் பண்ணணும்னு கேட்டால் தேசியனடா பதில் சொல்கிறார், ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பெரிய நம்பிகள் பண்ணினார் அதனால் பண்ணணுங்க. ரொம்ப அழகான பதில். ஏன்னா ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறவளுக்கு இதுதான் பதில். பெரிய நம்பிகள் பகவத் ராமானுஜருடைய சாட்சாத் ஆச்சாரியரான மகாச்சாரியரான பெரிய நம்பிகள் ராமானுஜர் பண்ணார் இல்லை, பகவத் ராமானுஜருடைய ஆச்சாரியனே, அவரே அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார், அவரே யாகங்கள்லாம் பண்ணவர், அவரே அனுஷ்டானம் பண்ணி காமிச்சப்படினா நீ ஏன்னு கேள்வி கேட்காம நீ பண்ணு, பண்ண ஆரம்பித்த அப்புறம் ஏங்கிறதுக்கு பதில் சொல்கிறேன், எதிர்க்கு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறேன்.
முதல்ல ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசத்தோட பண்ணா பதில் கிடைக்கும். முதலே இருக்கு ஏகாதசி வந்தோட ஏகாதசி உபவாசம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் முதலே போயிடும். ஏகாதசி உபவாசம் இருக்கணும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு ஸ்ரத்தையோடு கூட, ஒரு பக்தியோடு கூட இருக்கணும்னு ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஏங்கிற கேள்விக்கு பதில் தானாக கிடைக்கும். அது புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பதில் தெரிஞ்சின அப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னா அது என்னானாலும் அது புரியாது. லௌகிக்கமாக ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்குறா சில பேர். ஏகாதசி உபவாசம் தான் உடம்புக்கு நல்லதா அப்படிலாம் கேட்டிருந்தா இப்படியே போயிட்டு இருக்கும் அது. அதனால பரஸ்பரம் பாவயந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மொத்த தர்மங்களுமே, தேவர்களுக்கான தர்மங்கள் மொத்தமுமே இங்க இருக்கு. நமக்கான தர்மம் என்னன்னு கேட்டோம்னா சமாசேனம், சரணாகதி முதலானதெல்லாம் அதுவும் இருக்கு. இது மொத்தத்தையுமே ஸ்தாபித்தவர், அகில தர்மத்தையும் ஸ்தாபித்தவர் சுவாமி வேதாந்த தேசியம்தான். அதெல்லாம் பின்னாடி ஸ்பஷ்டமா வரப்போறது. சகசிரநாமத்தில் எல்லா விஷயமும் வரப்போகுது. எப்படி இப்படி சாதிச்சாங்களோ வரப்போகுது. எத்தனை எத்தனை ஆபத்து வந்தது எல்லாத்துக்கும், சமாசேனத்துக்கு உட்பட எல்லாத்துக்கும் ஆபத்து. சரணாகதிக்கு ஆபத்து வந்ததுன்னு நமக்கே தெரியும். சமாசேனத்துக்கே ஆபத்து வந்தது. சமாசேனம் பண்ணக்கூடாதுன்னு பல வாதங்கள்லாம் இருந்திருக்கு. கோயில்களில் சேவாகாலம் பண்ணக்கூடாதுன்னு வாதம் இருக்கு. கோயிலில் வைஷ்ணவ தர்மங்கள் பண்ணக்கூடாதுன்னு வாதம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் நிரசனம் பண்ணவர் சுவாமி தேசியம்தான். உண்மையில் சொல்லப்போனால் இது எல்லாத்தையும் ஸ்தாபித்த பகவத் ராமானுஜர். அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய ஆபத்து வந்தபோது ராமானுஜரே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத சத்தியம். அதனால்தான் எதீந்திராம்சோ தவாத்தேவம் விதர்க்கியாயாஸ்து மங்கலம்ங்கிறார். இப்போ ராமானுஜருடைய அவதாரம் நான் விதர்க்கம் பண்ணுறேங்கிறார். நான் சொல்கிறேங்கிறார் யாரு, தேசிகனுடைய திருக்குமார் சுவாமி தேசிகனை வெங்கடேசாவதாரம் அப்படின்னு சொல்கிறேன். தத் கண்டாம்சாவதாரம்னு சொல்கிறேன். ராமானுஜருடைய அவதாரம்னு சொல்கிறேங்கிற, எப்படி சொல்கிறாங்க வெங்கடேஷ அவதாரம் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அதை முன்னாடியே பார்த்தோமே திருவங்க உடனே கூட்டு வச்சு அவள் அப்பா அம்மாவை கூட்டு வச்சு தான் அவதாரம் பண்ணுறதெல்லாம் காண்பிச்சிருக்க. அதே புரட்டாசி திருவோணத்தில் அவதாரம் கண்டா அவதாரத்தினுடைய அம்சம்னு எப்படி சொல்கிறாருன்னா, மணியை சாட்டு தானே அவதாரம் வந்தது. அது மாத்திரம் இல்லை, மணி மாதிரியே நாக்கு வீறு வீறுத்தன்மையோடு கூட நாவன்மையோடு கூட வாதங்களில் எதிர்களையெல்லாம் ஜெயிச்சு கண்டா செய்கிற கைங்கரியத்தை செஞ்சிருக்கார். அவர் திருமணி ஆழ்வார் என்ன கைங்கரியம் செய்கிறாரோ பெருமாளுக்கு அந்த கைங்கரியத்தை செஞ்சிருக்கார். ராமானுஜருடைய அவதாரம் ஏன்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் இவரால் தான் நிற்கிறது. ராமானுஜர் பகவத் ராமானுஜர் அருளிச்சேத ஸ்ரீபாஷ்யம், அதுக்கு வியாக்கியமான சுகப்பிரகாசி, அது இருக்கிறதுக்கு காரணம் சுவாமி தேசிகன் தான். சுகப்பிரகாசி இல்லாட்டா ஸ்ரீபாஷ்யம் இல்லை. அதிகன சாவி இல்லாட்டா ஸ்ரீபாஷ்யத்தில் எத்தனையோ சந்தேகம் வரும் எல்லாருக்கும். ஆனால் ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்தாபிச்சு சுவாமி தேசிகன் தான். கீதா பாஷ்யத்தை நிலைநாட்டினது சுவாமி தேசியம் தான். ஏன்னா கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திக்கான்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எல்லாருமே சொல்கிறா கீதா பாஷ்யத்துக்கு ஒரு தாத்பரிய சந்திக்க வியாக்கியானம் மாதிரி எந்த பாஷ்யத்துக்குமே எந்த வியாக்கியானமே கிடையாதுங்கிறார். பகவத்கீதைக்கு எம்பெருமானாருடைய கீதா பாஷ்யம் மாதிரி ஒரு வியாக்கியானம் கிடையாது. அந்த கீதா பாஷ்யத்துக்கு தேசியன் பண்ண தாத்பரிய சந்திக்க மாதிரி எந்த பாஷ்யத்துக்குமே எந்த வியாக்கியானமே கிடையாது அப்படின்னு பிற மதஸ்தார்கள்லாம் கூட ஒத்துக்கிறாரு அந்த விஷயத்தை. அப்போ கீதா பாஷ்யத்தினுடைய பெருமையை நிலைநாட்டினவர் சுவாமி தேசிகன். கத்தியத்திரையும்னா கத்தியத்திரைய பாஷ்யம் சாதித்தார். ராமானுஜரை சாதிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பாஷ்யம், நித்தியம்னா நித்தியத்துக்கு வியாக்கியானம். ராமானுஜர் சக்தி நித்தியம்னு கிரந்தம், அப்போ அதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். அது மாதிரி ஆளுந்தர் சாதிச்சதுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். அப்போ எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ணி அதுதான் நிலைநாட்டினவர் சுவாமி தேசிகன். அப்போ ராமானுஜரே அவருடைய அவதாரமே இப்போதான் பூர்த்தி ஆச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அதோட நிந்துந்தான்னா பகவத் ராமானுஜர் அவதாரத்தோட நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ அதுக்கு பதில் இல்லை அப்படின்னா அப்போ ராமானுஜருடைய அவதாரத்துக்கு பலன் இல்லாத போயிருக்கும். அதெல்லாம் எங்கேயோ போயிருக்கும், நமக்கு கிடைக்காது போயிருக்கும். சிவபாஷ்யமே இல்லைன்னு ஆயிருக்கும், கீதா பாஷ்யமே இல்லைன்னு ஆயிருக்கும், சரணாகிதே இல்லைன்னு ஆயிருக்கும், சமாச்சனமே இல்லைன்னு ஆயிருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். அப்படின்னால ராமானுஜருடைய அவதாரமே, ஸ்ரீ தேசியனுடைய அவதாரம் வந்தபடினால்தான் அதுவே நல்லா சஃபலமாச்சு. இல்லாட்டா பாதியில் ஆரம்பிச்சு பாதி கட்டடம் மாதிரி நின்றுருக்கும். பாதி கட்டடம் இருந்தால் யார் போய் அதில் வாசம் பண்ண முடியும்? கட்டடம் முழுமையாக இருந்தால் தானே வாசம் பண்ண முடியும். ஆனால் நாம் வாசம் பண்ண முடியாத கட்டடத்தை முழுமையாக்கினவர், இதுக்கு எந்த எந்த ஒரு உபதிரமும் வராமல் இதுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் சுவாமி தேசிகன். ஆனால் நான் சொல்கிறேன் இவர் இது இந்திராம்சா அவதாரா, நான் சொல்கிறேன் இல்லை, நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம் ராமானுஜருடைய அவதாரம் இது விதக்கியா யாஸ்து மங்களம் அப்படின்னு மங்களத்தில் குமார வரதாச்சாரியார் அருளி செய்கிறார். அப்படி
ஜெகத் புண்ணிய மகாபலம் அப்படின்னு லோகத்துல எல்லா லோகத்திலையும் அநேகம் பேர் செய்த புண்ணியத்திலே ஒரு மகாபலமாக சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார், மூணு லோகத்தையும் வாழ வைத்தார் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இப்படி தேசிகனுடைய அவதாரத்தை பத்தியே விஸ்தாரமா சொல்ல வேண்டி இருக்குன்னு போது அவருடைய ஒவ்வொரு வைபவத்தையும் சொல்றதுக்கு சகசனமும் போராதுன்னு தான் சொல்லணும். அவதாரமே இப்படி இருந்தா அவர் பண்ண கிருதிகள் தான் சொல்றதுக்கு எத்தனை வைபவம் இருக்கும், அது சொல்றதுக்கு எத்தனை திருநாமம் வேணும். அதுக்கடுத்தது ஸ்வஸ்வகால அனந்த குரு கிருத ஜாத கிரியாதிக அனந்தாரிய கிருத ஸ்ரீமத் வெங்கடேசாபிதானக வரதாச்சாரிய ராமானுஜாரியோபய கிருபேட்சித. பத்தாவது திருநாமம் ஸ்வஸ்வகால அனந்த குரு கிருத ஜாத கிரியாதிக அப்படின்னு. குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்மான்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும், பதினோராவது நாள்ல நாமகரணம் சம்ஸ்காரம் பண்ணணும், பெயர் வைக்கணும். அதுக்கப்புறம் ஆறாவது மாசத்துல அன்னப்பிராசம் பண்ணி வைக்கணும், மூணாவது வருஷத்துல சவுளம் பண்ணி வைக்கணும், ஏழாவது வருஷத்துல உபநயனம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. ரிஷியா பிறந்தவருக்கு 40 சம்ஸ்காரங்கள் பண்ணணுமா. முதல்ல கர்ப்பாதான சம்ஸ்காரத்துலேருந்து ஆரம்பம், கடைசி சம்ஸ்காரத்துல அந்திம சம்ஸ்காரம் அப்படின்னு காட்டில் போய் செய்யற சம்ஸ்காரத்துக்கு போய் கடைசி சம்ஸ்காரம். இதெல்லாம் ஸ்வஸ்வகால கிருத அந்தந்த காலத்துல செஞ்சா ரொம்ப விசேஷம். காலம் தவறி செஞ்சா அதுக்கு பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணணும். உபநயனமே 7 வயசுல உபநயனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, அது ரொம்ப விசேஷம். அந்த வயசுல பண்ணா ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ, என்ன பிராயச்சித்தமோ அதை பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. தேசிகனுக்கு என்ன விசேஷம் கேட்டாதான், இவருடைய திருத்தோப்பனாரா எழுதி இருந்த அனந்த சூரி அப்படிங்கிறவர் பரம வைதிகராக இருந்த அப்படின்னாலும் ஸ்வஸ்வகால அந்தந்த காலத்துல அந்த அனந்த சூரி அப்படிங்கிற திருத்தப்படா ஜாதக்கிரியாலேருந்து பண்றார். இந்த ஜாதகர்மம் அப்படிங்கிறது குறைந்த பிறந்த உடனேயே பண்ணணும், உடனேயே புத்திர சிசு புத்திரன் ஜனிச்ச உடனேயே ஸ்நானம் பண்ணி அப்பயே ஜாதகர்மம் பண்ணணும். அந்த கர்மா பண்ணும்போது அவனுக்கு தீட்டு கிடையாது, கர்மா பண்ணி முடிச்ச அப்புறம் தீட்டு அப்படின்னு சொல்லி ஜாதம் வாட்ஸ்அப்ரேனாஃபி சூத்திரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் தான் 11வது நாள் தான் நாமகரணம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஜாதக்கிரியாலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. தேசிகனுக்கு எல்லாமே உச்சிதமான காலத்தில் அழகா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருக்கு. ஸ்வஸ்வகால அனந்த குரு கிருத ஜாதக்கிரியாதிக அனந்தாரிய கிருத சீமத்து. ஜாதகர்மாவை பற்றி ஒரு திருநாமம் அங்கே ஸ்வஸ்வகாலம் சொன்ன அப்படின்னா ஜாதகர்மாவை கூட அதனுடைய காலத்தில் அழகாக நடந்திருக்குன்னு அர்த்தம். இது பெரிய ஆச்சரியம், ஏன்னா இந்த காலத்தில் ஜாதகர்மா யாரும் அப்படி பண்ணுறதில்லை. ஜாதகர்மாவை 11வது நாள் நாமகரணம் பண்ணச்சு சேர்த்து பண்ணுறா சில பேர், இன்னும் சில பேர் அதுவும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் மூணையும் சேர்த்து பண்ணுறா. இன்னும் சில பேர் அதையும் விட்டுட்டு 3 வருஷத்துல சவுளம் பண்ணும்போது ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் வரைக்கும் பண்றார். இன்னும் சில பேர் அதையும் விட்டுட்டு 7 வயசுல உபநயனம் வரும்போது ஜாதகர்ம நாமகரண அன்னப்பிராசன சவுள உபநயனம் அப்படின்னு முதல்ல பிறந்ததுலேருந்து பண்ணதுமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்ப பண்றோம். இதுதான் முக்காவசி நடக்கிறது. அந்த உபநயனம் 7 வயசு இல்லாமல் 15 வயசுல இல்ல 20 வயசுல அப்படி நடக்கும்போது அது இன்னும் பாவமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று உபநயனம் பண்ணணும்னு பண்ணும்போது அப்போ அப்போ ஜாதகர்மாலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. அப்போ அதனுடைய காலங்கிறது எங்கேயோ போயிடுது, எங்கேயோ காலம் எங்கேயோ போயிடுது, நடக்கிறது எங்கேயோ இருக்குது, சம்மந்தமே இல்லாத இருக்கு. அப்போ அதனுடைய காலத்தில் நடந்தால் அது ஒரு தனி விசேஷம்தான், அதுக்கு ஒரு தனி கௌரவம் உண்டு, அதுக்கு ஒரு தனி பலன் கூட இருக்குமா இருக்கும். சுவாமி தேசிகனுக்கு ஜாதகர்மாவே அதனுடைய காலத்தில் பிறந்த உடனே நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினால தெரியுது. ஏன்னா அடுத்த திருநாமத்தில் நாமகரணம் வருது. அப்போ அதுக்கு முன்னாடி ஜாதகர்மாவை உச்சிதமான காலத்தில் அழகாக பண்ணார், அவர் திருத்தோப்பினார். அதுக்கடுத்தது நாமகரணம் 11வது நாளில்
அனந்தாரியகிருத ஸ்ரீமத் வெங்கடேச அபிதானகா ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு நாமகரணம் பண்ணாராம். திருமலையப்பனுடைய ஒரு திருநாமத்தை அவருக்கு வச்சிருக்க. திருமலையப்பனுடைய அனுகிரகத்தினால இந்த குழந்தை பிறந்தபடினாலேயும் அவருடைய திருமணியினுடைய ஒரு அவதாரமா இருக்கிறபடினாலையும் அவருடைய அதே திருநக்ஷத்திரத்துல புரட்டாசி திருவோணத்துல அவதாரம் பண்ணபடினாலையும் ஸ்ரீ வெங்கடேஷா அப்படின்னு நாம வச்சிருக்கேன். மே குழந்தைக்கு பேர் வைக்கும்போது ஏதாவது காரணம் சொல்லுவான். நம்ம பிரிவாள்லாம் ஸ்ரீரங்கத்துல குழந்தை பிறந்தபடினால ரங்கநாதன் பேர் வச்சேன்வா, காஞ்சிபுரத்துல குழந்தைபடி பிறந்தபடினால வரதராஜன் பேர் வச்சேன். அந்தந்த ஊர்ல பார்த்தா அந்த பெருமாளுடைய பேர் வச்சுனோ நிறைய பேர் இருப்பான். காஞ்சிபுரத்துல வரதராஜா அப்படின்னா 10 பேர் வருவான், ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதான் 100 பேர் வருவான், திருப்பதியில போய் சீனிவாசா அப்படின்னா நிறைய பேர் வருவா. அந்தந்த ஊர் பெருமாளுடைய திருநாமத்தை அந்த ஊர்ல பிறந்தபடினால அந்த குழந்தைக்கு வச்சு சந்தோஷப்படுவாள். ஏன்னா இந்த சாக்குல பகவான் நாம கூப்பிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி பேர் வைக்கும் போதும் அதுலயும் பல சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. எப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய நிறைய சாஸ்திரம், ஏகப்பட்ட சாஸ்திரம் இருக்குது. பேருக்கு இஷ்டமோட பேர் வைக்க முடியாது. அதுல முக்கியமானது பகவான் நாமாவை வைக்கணும் அப்படிங்கிறது. அதுல இந்த மாதிரி அழகா ஏதாவது சாக்கு வச்சு ஏதாவது காரணம் வச்சு இந்த மாதிரி அழகா பகவான் நாமாவை வச்சு பெரியவாள் அனுபவிப்பாள். இப்ப இந்த குழந்தைக்கும் திருவேங்கடபண்டனுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை அப்படிங்கிறபடினால வெங்கடேசா அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன். தூப்புள்ள குழந்தை அவதாரம் பண்ணியிருக்கு, இருந்தால் கூட திருவேங்கடபடியாருடைய திருநாமத்தை வச்சிருக்கார். அது மாத்திரம் இல்லை, கலவு வெங்கடநாயகா. இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் திருவேங்கடமுடையா, கலியுக நாயகனா, எல்லாருக்கும் பலன் கொடுக்கக்கூடியவன். அதே மாதிரி இந்த கலியுகத்தில் இந்த கலியை ஜெயிக்கும்படி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணது நம்ம சுவாமி வேதாந்த தேசிகன். எத்தனையோ மகரிஷிகள் போன யுகத்திலாம் இருந்திருக்கா, ஆனால் நாம சொல்ற குரு பரம்பரையில இந்த கலியுக குரு பரம்பரை தான் நம்ம சொல்றோம். அதாவது இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைச்சிருக்க குரு பரம்பரை நம்மாழ்வார்கிட்டேருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கு. நம்மாழ்வார் தான் கலியுகத்தில் பிரதம ஆச்சாரியம். இவா எல்லாருமே கலியை ஜெயிக்கிறதுக்கான வழியை சொன்னவா. அதுல எப்படி கலியுகத்தில் எல்லா பெருமாளும் இருந்தா கூட கலவு வெங்கடநாயகா அப்படின்னு விசேஷிச்சு புராணம் சொல்றதும், கலியுகத்தில் இவர் தெய்வம் அப்படின்னு. அதே மாதிரி எல்லா ஆச்சாரியர்களும் இருந்தா கூட இந்த கலியுகத்தில் சுவாமி தேசிகனுடைய ஒரு பிரபாவம், அவர் கலியுகத்தை ஜெயிக்கிறதுக்கு அவர் செஞ்ச உபகாரம் ரொம்ப விசேஷமா இருக்கான். அதனாலே அதை வச்சுண்டும் இங்க வெங்கடேசன் அப்படிங்கிற பெயர் பொருத்தமாச்சு அப்படிங்கிறது இங்க அனுசந்தானம் பண்ற இந்த திருநாமத்தில். ஏன்னா மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே, திருவேங்கடநாதனும் குருவாய் நின்று மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தரனே. அன்றைக்கே சொன்னேன், கலி புருஷனுக்கு கொண்டாட்டமா இருந்த ஒரு காலத்துல, ராமானுஜர் காலத்துல தன்னுடைய வாழையெல்லாம் அடக்கி வச்சிருந்த கலி புருஷன், அது கூட பகவத் ராமானுஜர் காலம் முடிஞ்சப்பறம் மறுபடியும் பல மதங்கள்லாம் தலை தூக்கி எடுத்து வர ஸ்ரீமத் ராமானுஜருடைய மதமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சு போகுமோ, அதுக்கு பல ஆபத்துகள்லாம் வருமோ அப்படின்னு வர, அப்போ அதை ஸ்தாபனம் பண்றதுக்காக, நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக தேசிய அவதாரம். இந்த அவதாரத்தை திருவேங்கடமுடியானே பண்றார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, அந்த கலிபுருஷன் அதுக்கிறத அவருக்கு பொறுப்பா வச்சுருக்க, கலவு வெங்கடநாயகா. அதனால அவர் அந்த காரியத்தை பொறுப்பா வச்சிருக்க அப்படின்னால அவரே தேசிகன் வந்து அவதாரம் பண்ணி வைக்கிறாரா, கலியுகத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரங்கநாதன் இருக்கட்டும், ரங்கநாதனுடைய கிருபையினாலே அவதாரம் பண்ண பிரகாசர் பெற்றார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திருவேங்கடமுடியானுடைய கிருபையினாலே அவதாரம் பண்ணுவார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால வெங்கடேசன் அப்படிங்கிற திருநாமத்தினால அவர் பிறந்த தினம் பிறந்த விதம் இதெல்லாம் வச்சு வந்திருக்கு மாத்திரம் இல்லை, எம்பெருமானுடைய விசேஷ ஒரு கடாட்சம், அதனுடைய அவதாரத்தினுடைய விசேஷ பலன் இதெல்லாமும் அதில் பொருந்தி இருக்கு. அதனால இந்த திருநாமம் ரொம்ப ரொம்ப பொருத்தமான திருநாமம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அனுபவிக்கிற வழக்கம். அனந்தாரிய கிருத ஸ்ரீமத் வெங்கடேசா விதானக வரதாச்சாரிய ராமானுஜாத்யோ பயகிருபேட்சித. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த குழந்தைக்கு
ஒரு 5 வயசு வரைக்கும் குழந்தை நல்லா வளர்ந்து வந்தபோது அப்ப நடந்த ஒரு சம்பவம் ஒண்ணு, அது அடுத்த திருநாமத்தை சொல்றேன். இதுல இருந்து இனிமே தேசிகன் வளர்ந்த விஷயம் இனிமே வரப்போகுது. இதுவரை தேசிகனுடைய அவதாரம் நாமகரணம் வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமே தேசியன் எப்படி வளர்ந்து பல வித்தியெல்லாம் அபேசிச்சு ஹைகிரீவ் கடாட்சங்களை எல்லாம் பெற்றுண்டு விசேஷமா எப்படி ஆனார் அப்படிங்கிற அடுத்த விஷயம், அதுக்கப்புறம் அதனுடைய பலனாக இப்படி பல கிரந்தங்கள்லாம் அருளி செய்தார் அப்படிங்கிறது அடுத்த விஷயமாக வரப்போகுது. அதனால இந்த திருநாமத்தை பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.